லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் ஐம்பெரும் விழா. லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் 324D லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் பிறந்தநாள் விழா, ஆசிரியர் தின விழா, பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா, இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் வ.உ.சி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் வரலாற்று பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி என ஐம்பெரும் விழா கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள சத்குரு சேவா ஆசிரமம் ஆதரவற்ற இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் மற்றும் ஆர்எஸ் பகுதி மாமன்ற உறுப்பினர் அழகு ஜெயபால் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆசிரியர் தினவிழாவை முன்னிட்டு ஜூபிட்டர் கிளப் சார்பில் ஆசிரியர் அரிமா இருதயசாமி மற்றும் ஆசிரியர் அரிமா சாரதா ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இறுதியில் மாணவர்களுக்கு இரவு உணவும் வழங்கப்பட்டது. இதில் 50 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு அரிமாக்கள் கௌதம், சரவணன், ஜோதிமணி, சரவணன் ஆகியோர் ஸ்பான்சர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் அரிமாக்கள் ராஜேஷ், சந்திரசேகரன், ரமேஷ், முகமது ஜின்னா, கே வி ஷா, கோகுலகிருஷ்ணன், அண்ணாதுரை, கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரிமா பொன்னம்பலம் செய்திருந்தார். ஜூபிடர் அரிமா சங்கத்தின் சார்பாக ஆசிரியர் தின விழா, வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய பிறந்தநாள் விழா, பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் விழா, சர்க்குரு ஆசிரமத்தில் உணவு வழங்கும் இரவு உணவு வழங்கும் விழா, 4 விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் குறிப்பாக ஆசிரியர்கள் இருதயசாமி, சாரதா திருமதி சாரதா அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அழகு ஜெயபால் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். குறிப்பாக ஜூபிடர் அரிமா சங்கத்தின் மூத்த தலைவர் பொன்னம்பலம் அவர்கள் சிறப்பாக இந்த சேவையினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நாள் கூட காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என்று பாராமல் எல்லா அமைப்புகளிலும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஜூபிடர் அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் ஜூபிடர் அரிமா சங்கத்திற்கும் எங்கள் அரிமா சங்கத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகின்றோம். வயதின் காரணமாக அவர் இயலாமல் இருந்தாலும் குறிப்பாக இளைஞர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஆயுளையும் நீண்ட வளங்களையும் இறைவன் வளமாக அள்ளித்தர வேண்டும் என்று கேட்டு இன்று இந்த விழாக்கள் நடத்திய ஜூபிடர் அரிமா சங்கத்திற்கு நன்றியும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகின்றேன்.